यत् पाद पंगज पलास विलास भक्त्या यत् पाद पंगज पलास विलास भक्त्या कर्मा सयम ग्रदिदं उद्ग्रदयन्ति संदह तत्पनरिक्तो मदयो यदयो विरुद्धा श्रोता गणाम धम्मरण भजवासुदेवम् यत् पाद पंकज पल्लास विलास भक्त्या कर्मा सयम् ग्रदिदं उद्ग्रदयन्ति संदह तत्पन्नरिक्तमदयो यदयो विरुद्धा श्रोत्वा गणां धम्मरण भजवासुदेवम् மொழிபெயர்ப்பு பகவானின் தாமரை திருவடிகளுள்ள விரல்களுக்கு எப்பொழுதும் பக்தி தொண்டு செய்யும் பக்தர்களால் வளர்ந்தரும் செயல்கள் மீதான வன்மை மிக்க ஆசையினை வெல்ல முடியும். உண்மையில் இந்த ஆசைகள் மிக மிக கடினமானது. ஆனால் ஞானிகள் யோகிகள் போன்ற பக்தர்கள் அல்லாதவர்கள் என்னதான் புலநுகர்ச்சி ஆசையை தடுத்து நிறுத்த முயன்றாலும் அவர்களால் அது முடியாது. அதனால் நீ வசுதேவரின் மைந்தனான கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுவாயாக. பொருளுரை: மூன்று வகையான உன்னதமானவர்கள் உலக இயற்கையின் தாக்கத்திலிருந்து வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் ஞானியர்கள், யோகிகர் மற்றும் பக்தர்கள் ஆவார்கள். ஆறுகளில் எழும் தொடர்ந்த அலைகளுக்கு ஒப்பான புலன்களின் செல்வாக்கினை வெல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். ஆற்றின் அலைகள் தொடர்ந்து வருவன, அவற்றை நிறுத்த இயலாது. அதுபோல புலன் இன்பத்தின் அலைகளும் மிகவும் வலிமையுடையவை. அவற்றை பக்தியோகம் ஒன்றினை தேவர வேறு எந்த முறையாலும் நிறுத்த முடியாது. பக்தர்கள் முழுந்தர் கடவுளின் திருவடி தாமரைகளுக்கு உன்னதமான பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக உன்னத ஆனந்தத்தில் தம்மை மறந்து நினைப்பதால் புலன்களினால் வரும் இன்பங்கள் நின்று போய்விடுகின்றன. ஞானியர்களும் யோகிகளும் முழுந்தர் கடவுளின் திருவடி தாமரைகளில் பற்றில்லாத காரணத்தால் ஆசை அலைகளுக்கு எதிரான போராட்டத்தில் மிகவும் துன்பப்படுகின்றார்கள். அவைகளே இந்த ஸ்லோகத்தில் ரித்தமரையக, அதாவது பக்தி தொண்டு இல்லாத நிலை என்று குறிப்பிடப்படுகின்றது. அதாவது ஞானியர்களும் யோகிகளும் பௌதீக செயல்களின் ஆசைகளிலிருந்து விடுபடுவதற்கு எத்தனை முயற்சி செய்த பொழுதிலும் உண்மையில் அவர்களில் மேலும் மேலும் பொய்மை தத்துவ யூகத்தில் சிக்கிக்கொள்கின்றார்கள். அவரது பெரும் பிரயத்தனங்கள் செய்து புலன்களின் செயலை நிறுத்த முயற்சி செய்கின்றார்கள். இதற்கு முன்னரே குறிப்பிட்டிருப்பது போல வாசுதேவ பகவதி பக்தியோக பிரயோஜிதக ஜனகிதியாசு வைராக்கியம் ஞானம் செய்யத்தக இதுகம். இங்கு அதே குறிப்பு வற்புறுத்தப்படுகின்றது. பஜ வாசுதேவம் என்பது வாசுதேவரின் மைந்தரான கிருஷ்ணரிடத்தில் அன்பு தொண்டு ஈடுபடுவோருக்கு ஆசைகளின் அலைகள் மிக எளிதாக நிறுத்திவிடுகின்றன என்பதை குறிக்கின்றது. ஆசைகளின் அலைகளை செயற்கையான முறையில் நிறுத்துவதற்கு எத்தனை காலம் தொடர்ந்து ஒருவன் முயர்ந்தாலும் உறுதியாக அவன் தோற்கடிக்கப்படுவான். இதுவே இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்படுகின்றது. பலந்தரும் செயல்களின் மீதான ஆசைகள் ஆழமாக வேரூன்றி இருக்கின்றன. பக்தி தொண்டின் மூலமே ஆசையின் மரங்களை அடிவேரோடு சாய்க்க முடியும். ஏனென்றால் பக்தி தொண்டே எல்லாவற்றிற்கும் உயர்ந்த ஆசையாக விளங்குகின்றது. உயர்ந்த ஆசைகளை கொள்ளும்போது இழிந்த ஆசைகளை ஒருவன் விட்டுவிடுகின்றான். ஆசைகளை அடக்குவது என்பது இயலாத காரியம். இழிந்தவற்றின் மீது ஆசை கொள்ளாத உயர்ந்த ஆசைகளை உடையவனாக ஒருத்தன் இருக்க வேண்டும். ஞானியர் உயர்ந்ததோடு ஒன்றாக வேண்டும் என்ற ஆசையினை கொண்டுள்ளார்கள். இதுபோன்ற ஆசை கூட காம அல்லது பேராசை என்றே கருத வேண்டும். யோகிகள் யோக சித்திகள் மீது ஆசை வைக்கின்றார்கள். அதுவும் காமமாகவே கருதப்பட வேண்டும். பக்தர்களை பொறுத்தவரை அவர்கள் பௌதிக இன்பத்தில் ஆசைக்காததன் காரணமாக புனிதமடைகின்றார்கள். ஆசைகளை அடக்குவதற்கு செயற்கையான முயற்சிகள் எதுவுமே தேவையில்லை. ஆசையே பகவானின் தாமரை திருவடிகளின் பாதுகாப்பின் கீழ் இருக்கின்ற ஆன்மீக இன்பத்திற்குரியதாக மாறுகின்றது. இதுதான் இங்கே குமாரர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை திருவடிகளுக்கு எல்லா இன்பங்களுக்கும் உரிய தன்னிகரலாக நீர்த்தேக்கமாக விளங்குகிறது என்பதை விளக்கக்கூடிய முறையாகும். இந்த விஷயம் ஏற்கனவே தென்னிந்தியாவின் ஆச்சாரியரால் யமுனாச்சாரியால் இங்கு உறுதி செய்யப்படுகிறது. பகவானின் திருவடி தாமரைகளுக்கு அவர் தொண்டு புரிய ஆரம்பத்திலிருந்து புது புது ஆசைகள் பகவானுக்கு பணி செய்ய அவரிடம் வேகம் கொண்டு எழுந்தன. அப்பொழுது கீழ்த்தரமான உடல்ரோ வாழ்க்கை மீதான ஆசைகள் எல்லாவற்றிற்கும் முக்கியத்ததாக போய்விட்டன. யமுனாச்சாரியர் கூறுகின்றார், அந்த ஆசைகள் மீது நான் காரி உமிழ்ந்தேன் என்று பகவத்கீதையிலும் இதே கருத்தை உறுதி செய்கின்றது. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இறுதியாக பகவானின் திருவடி தாமரைகளின் மீது அன்பு பணி செய்பவர்கள் ஆசைகளை வளர்த்து கொண்டோம் என்றால் புலநிகழ்ச்சி போன்ற பௌதிக ஆசைகள் எல்லாமே ஒன்று இல்லாமல் போய்விடும். ஓம் ஞான திமராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகையா சக்சுரன் மிளிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பாகவதத்துடைய நான்காவது ஸ்கந்தத்தில் பகவானுடைய அம்ச அவதாரமான
விருது மகாராஜருடைய வாழ்க்கை வரலாறு லீலைகள் விளக்கப்படுகின்றன. பகவானுடைய பலவிதமான சக்திகளில் ஒரு சக்தி பாலன சக்தி. இந்த உலகத்தில் உள்ள ஜீவன்களை, கட்டுண்ட ஜீவன்களை, மிக முக்கியமாக மனித இனத்தை எந்த முறையில் சரியான முறையில் வழிநடத்தி அவர்களை ஆட்சி செய்து அவர்களை பராமரித்து பகவானுடைய பாதார பிந்தங்களுக்கு பக்தி தொண்டு செய்ய வைத்து மீண்டும் பகவானுடைய பாதார பிந்தங்களை அடைய வைப்பது அரசனுடைய கடமை. இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த உலகத்தில், இந்த பௌதீக உலகத்தில் கட்டுண்ட ஜீவன்களை உயிர்ப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 4 விதமான குரு சம்பிரதாயங்களை ஸ்தாபிதம் செய்தது மட்டுமல்லாமல் 2 விதமான மிக மிக முக்கியமான சத்திரிய பரம்பரைகளையும் ஸ்தாபிதம் செய்கின்றார். ஒன்று சந்திரவம்சம், மற்றொன்று சூரியவம்சம். இந்த சந்திரவம்சத்திலும் சூரியவம்சத்திலும் வரக்கூடிய அரசர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப, அவருடைய திட்டங்களுக்கு ஏற்ப இந்த உலகத்தை ஆள்வதன் காரணமாக அவர்கள் சாதாரணமான அரசர்கள் கிடையாது, ராஜ ரிஷிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர்கள், அரசர்களுடைய கடமையை செய்தார்கள். ஸோ அந்த கடமையை உலகத்தில் முன்னுதாரணமாக அமைப்பதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை தன்னுடைய அம்ச அவதாரமாக புருது மகாராஜராக தோன்றி ஆன்மீகத்தின் அடிப்படையில், பகவத் பக்தியின் அடிப்படையில் இந்த உலகத்தை வந்து ஆட்சி செய்து முன்னுதாரணமாக வாழ்ந்து காமித்தார். இந்த லீலை 4வது ஸ்ரீமத் பாகவதத்தின் 4வது ஸ்கந்தத்தில் சுகதேவ கோஸ்வாமியால் பரிசித் மகாராஜாவிற்கு விளக்கிச் சொல்லப்படுகிறது. இப்போ பகவான் விஷ்ணுவுடைய சந்தோஷத்திற்காக வாழ்வது தான் மனித வாழ்க்கை, தனி மனித வாழ்க்கை, மொத்த சமுதாயத்தர் வாழ்க்கையே. புருது மகாராஜர் மிகப்பெரிய சக்திமிக்க அரசராக திகழக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சம்பத்துக்கள், தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய செல்வங்கள், தன்னுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தையுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய, விஷ்ணுவுடைய சந்தோஷத்திற்காக பயன்படுத்தக்கூடிய முறையில் பலவிதமான யாகங்களை பகவான் விஷ்ணுவுடைய முழுந்தர் கடவுளுடைய சந்தோஷத்திற்காக செய்கின்றார். அவருடைய யாகங்கள் அனைத்துமே முழுக்க முழுக்க பகவான் விஷ்ணுவுடைய சந்தோஷத்திற்காக மட்டும் செய்யப்பட்டன. தன்னுடைய ஆடம்பரத்தையோ, தன்னுடைய செல்வச் செழிப்பையோ, தன்னுடைய அதிகாரத்தையோ வெளிப்படுத்துவதற்காக அல்ல. இப்படி அவர் யாகங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அவர் சுத்த பக்தனாகவும் திகழ்ந்தார். சகாம பக்தனாக திகழ்ந்த இந்திரன் அவருடைய யாகத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நேரத்தில், பங்கம் விளைவிக்கக்கூடிய முறையில் அந்த யாகசாலையில் இருந்த பலவிதமான குதிரைகளை திருடிச் செல்லக்கூடிய நேரத்தில் மீண்டும் அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக பிருது மகாராஜருடைய மைந்தன் முயற்சி செய்கின்றான். மீண்டும் பகவான் விஷ்ணுவே அவருடைய யாகசாலையில் தோன்றி அவருக்கு பலவிதமான அறிவுரைகளை வழங்குகின்றார். அந்த அறிவுரைகளில் அவர் வழங்கக்கூடிய அவருக்கு கருணையை வழங்குகின்றார். புருதுவுடைய நடவடிக்கைகளால் மிக சந்தோஷமுடையவராக இருக்கின்றார். அப்படி அவர்தனுடைய கருணையை வழங்கி பகவான் முழுந்தர் கடவுள் விஷ்ணு அவருடன் உரையாற்றக்கூடிய நேரத்தில் பகவான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கருணை, மிக விரைவில் முக்தியடைந்த ஜீவன்களான என்னுடைய பக்தர்களான 4 குமாரர்களை உனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்ற கருணையை பகவான் விஷ்ணு புருது மகாராஜருக்கு வழங்குகின்றார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடையக்கூடிய மிகச்சிறந்த, மிக உயர்ந்த பாக்கியம் பகவானுடைய கருணை. துலம்மலவே நாப்பி சொர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கசிய மர்த்தியானாம் கிம் உதாசிசக. மர்த்தியானாம், மரணமடையக்கூடிய பலவிதமான யோனிகளில் வாழக்கூடிய இந்த கட்டுண்ட ஜீவன்களுக்கு இந்த உலகத்திலேயே அந்த ஜீவன்கள் அடையக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பாக்கியம் சொர்க்கலோகத்துக்கு செல்வது, அமெரிக்கா செல்வது, ஒயின் குடிப்பது, மிகப்பெரிய அரசாங்க வேலை அடைவது, அழகிய பெண்ணை மனைவியாக அடைவது, மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுவது, மிக உயர்ந்த அரசாங்க பதவியில் இருப்பது, மிக அழகான பெண்ணாக புறப்படுவது, எதுவுமே இல்லை. சுத்த பக்தர்களுடைய சங்கத்தை அடைவது. காரணம், இந்த மிக உயர்ந்த பாக்கியத்தை தவிர இந்த உலகத்தில் கட்டுண்ட ஜீவன் அடையக்கூடிய இந்த நாம் மேலே குறிப்பிட்ட மற்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் உண்மையில் போலி ஆசீர்வாதங்கள். உண்மையில் ஜீவனுக்கு இந்த ஆசீர்வாதங்களால், இந்த பௌதீக பலன்களால், இந்த பௌதீக சம்பத்துகளால் இறுதியில் எந்த விதமான நன்மையுமே கிடையாது, எந்த விதமான நன்மையுமே கிடையாது. காரணம், ஜீவனானவன் அவனுடைய இதயத்தில் எப்பொழுது சந்தோஷமடைய முடியும் என்றால்
ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்திலேயே மிக விரிவான முறையில் அது விளக்கப்படுகின்றது, விவாதிக்கப்படுகின்றது. ஜீவன் எப்பொழுது முழுமையான முறையில் சந்தோஷமடைய முடியும்? சம்சித்திர் ஹரிதோஷனம், எப்போ முழுமையாக சந்தோஷமடைவா? முழுமையாக. எப்பொழுது அவன் பகவான் விஷ்ணுவிற்கு எந்த விதமான பௌதிகமான கலங்கம், அகைதுகி அப்ரதிகதா ஏயாத்ம சுப்ரசீததி, எந்த விதமான பௌதிகமான கலங்கங்களுமே இல்லாமல், எந்த விதமான குறிக்கோள்களும் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், சவை பும்சாம்பரோ தர்மோ எதோ பக்தி அதோக்ஷஜே அகைதுகி அப்ரதிகதா ஏயாத்ம சுப்ரசீததி. ஸோ இந்த மனித வாழ்க்கையில் எப்பொழுது ஜீவன் எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் பகவான் விஷ்ணுவிற்கு சேவை செய்வானோ அப்பொழுதுதான் அவனால் முழுமையான முறையில் சந்தோஷமடைய முடியும். மற்ற எந்த விதமான பௌதிகமான சம்பத்துகளாலும் பாக்கியங்களாலும் அவனால் முழுமையான சந்தோஷத்தை அடையவே முடியாது. இது சட்டம், மாற்ற முடியாத சட்டம், சனாதன தர்மத்துடைய சட்டம், நித்தியமான சட்டம். தற்காலிகமான தமிழக அரசாங்கத்துடைய, இந்திய அரசாங்கத்துடைய, ஆங்கில அரசாங்கத்துடைய சட்டம் கிடையாது. இந்த சட்டங்கள்லாம் காலத்தின் கட்டாயத்தால் மாற்றப்படக்கூடியவை. அப்படித்தானே? ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு இந்த நான்கு குமாரர்களுடைய சங்கம் கிடைக்கும்னு சொல்லி பகவான் ஆசீர்வாதம் வழங்குவார். அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் மீண்டும் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சியை செய்யக்கூடிய நேரத்தில் நான்கு குமாரர்களுடைய சங்கம் கிடைக்கி அவருடைய இல்லத்திற்கு, அவருடைய அரண்மனைக்கு நான்கு குமாரர்கள், சனக, சனாதன, சனந்தன, சனத்குமாரர்கள் ஆகிய நான்கு குமாரர்கள் வருகின்றார்கள். ஸோ அதிதி சேவா நம்முடைய வேதாந்த கலாச்சாரத்தில், வேத கலாச்சாரத்தில் மிக மிக முக்கியமானது. நம்முடைய எதிரியே நம்முடைய வீட்டுக்கு அவன் வந்து விருந்தாளியாக வரக்கூடிய நேரத்தில் அவனை உபசரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சுத்த பக்தனாகிய நான்கு குமாரர்கள் அங்கே வரும்போது அந்த முறையில் அவரை வந்து அவர்களை வரவேற்கிறார். ஸோ வைஷ்ணவர்களை நம்முடைய இல்லத்தில் நம்ம வரவேற்கின்றோம், வரவேற்று பாத பூஜை செய்கின்றோம், அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்றோம். மற்ற சாதுக்களுக்கும் அதுபோல் மதிப்பு கொடுக்கின்றோம். மற்ற சாதுக்கள் கிரகஸ்தர்களுடைய வீடுகளுக்கு வந்த பிறகு அந்த மதிப்பை வாங்கி கொண்டு போஜனம் உண்ட முன்பு மிக முக்கியமாக தலையை சுரந்து கேட்கக்கூடிய கேள்வி, ஓகே எனக்கு கொடுக்க வேண்டிய தானத்தை கொடுங்க, நான் போகிறேன், தட்ஸ் ஆல். எனக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸ், நான் உன்னுடைய குருஜி, வருடந்தோறும் வருடத்துக்கு ஒரு நாள் உன்னுடைய வீட்டுக்கு வருவேன், போஜனம் சாப்பிடுவேன், அவனுக்கு குருதிச்சை வாங்கியிருக்கனால கொடுக்க வேண்டிய வரியை கொடு எனக்கு, நான் கிளம்பி போகிறேன். வைஷ்ணவர்கள் கிரகஸ்தர்களுடைய இல்லங்களுக்கு எதுக்கு வரல? இந்த காரணத்துக்காக வைஷ்ணவர்கள் அவங்களுடைய இல்லங்களுக்கு செல்லவில்லை. வைஷ்ணவர்கள் கிரகேசு கிரகமேதினாம், இல்லங்களில் வாழக்கூடிய மனித வாழ்க்கையுடைய குறிக்கோளை மறந்திருக்கக்கூடிய, மனித வாழ்க்கையில் பகவான் விஷ்ணுடைய புகழை பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் சிந்தனை செய்வதற்கும் நேரமில்லாத, சக்தி இல்லாமல் துடித்து பௌதிக கலங்கங்களில் மாயின் சக்தியில் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு ஆன்மீகத்தில் மீண்டும் உயர்ப்பதற்காக, அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உயிர் கொடுப்பதற்காக அங்கே சென்று கிருஷ்ணரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வைஷ்ணவர்களுடைய கடமை. வைஷ்ணவர்கள் கிரகஸ்தருடைய இல்லங்களுக்கு சென்று கருணையை கொடுக்கக்கூடிய முறை. ஸோ அந்த அடிப்படையில் கிருஷ்ணரை பற்றி இங்கே 39 ஸ்லோகங்கள் பேசுகிறாங்க, கிட்டத்தட்ட 20 ஸ்லோகங்கள், 25 ஸ்லோகங்கள் பேசுகிறாங்க சனக சனாதன குமாரர்கள். அதில் ஒரு ஸ்லோகம் இது. அப்போ ஆசையே துன்பத்திற்கு காரணம். இது புத்த பகவானுடைய கொள்கைகளில் பிரதானமான முக்கியமான உபதேசம், நம் அனைவருக்கும் தெரிந்தது. இப்போ எந்த விதமான ஒரு சராசரி மனிதனும் மனித வாழ்க்கையில் ஓரளவிற்கு சிந்திக்கக்கூடிய சக்தியும் ஞானமும் இருந்தால் அவனால் புரிந்து கொள்ள முடியும், என்னுடைய துன்பங்கள் அனைத்துக்குமே காரணம் என்னுடைய அளவில்லாத ஆசைங்கிறத மிக எளிமையாக வந்து புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு கூட புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அவன் மனிதனே கிடையாது. ஓரளவிற்கு மனிதன் சத்துவகுணத்தில் சிதம் பெற்றிருந்தால், ரஜோகுணத்தால் வந்து மனிதன் பீடிக்கப்படக்கூடிய நேரத்தில் தான், பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் தான், ஒர்க் ஒர்க் ஒர்க், எப்பொழுதும் உழைக்க வேண்டும், எப்பொழுதும் உழைக்க வேண்டும், உலகாதியமான இன்பங்களை அடைய வேண்டுங்கிற ஒரே வெறி உணர்ச்சியில் இருக்கின்றான். அவனால் நிதானமாக நின்று மனித வாழ்க்கை என்றால் என்ன, என்ன குறிக்கோளுக்காக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிற விஷயங்களை சிந்திப்பதற்கு கூட, நிதானமான முறையில் யோசிப்பதற்கு கூட அவனுக்கு தருணம் கிடையாது. ரஜோராகாத்மகம் வெற்றி திருஷ்ணா சங்க சமுத்பவம், அப்படி ரஜோகுணத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய இந்த மனித வாழ்க்கை உண்மையில் எப்பொழுதும் ஏக்கங்கள் உடையது, துன்பங்கள் உடையது, அழுகைகள் உடையது, இன்பங்கள் உடையதே கிடையாது. ஒரே அழுகை, ஒரே ஏக்கம், நான் எப்பொழுது செல்வந்தனாக மாறுவேன், நான் எப்பொழுது யூனிவர்சிட்டியில் முதல் மார்க் வாங்குவேன், எப்பொழுது என்னுடைய மேலதிகாரியை விட மிக உயர்ந்த அதிகாரியாக மாறுவேன், அந்த பெண்ணை விட நான் எப்பொழுது அழகான பெண்ணாக மாறுவேன், அந்த ஆணை விட நான் எப்பொழுது வீரமுள்ள ஆணாக மாறுவேன், அந்த ஆணை விட மிக வீரமான சக்திமிக்க ஆணாக நான் எப்பொழுது மாறுவேன், அவரை விட அழகான நபராக நான் எப்பொழுது மாறுவேன்,
அவரை விட செல்வந்தனாக நான் எப்பொழுது மாறுவேன், அவரை விட மிகப்பெரிய சன்னியாசியாக நான் எப்படி மாறுவேன், அப்படி கூட ஆசை வரலாம். ஏக்கம் ஏக்கம் ஏக்கம், லாமெண்டேஷன் லாமெண்டேஷன் லாமெண்டேஷன், எப்பொழுதும் ஏக்கம். இந்த ஏக்கத்தின் அடிப்படையில் போட்டி பொறாமை கோபம், இதை அடிப்படையாக வைத்தது தான் உலகாரியமான வாழ்க்கை. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய லைஃப் வாழ்க்கை இந்த உலகத்தில். இந்த அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக மிக கஷ்டப்பட்டு உழைக்கின்றான், மிக பெரிய அளவில் முயற்சிகள் செய்கின்றான். ஓகே, இந்த முயற்சிகள் செய்து மீண்டும் அந்த பலன் அடைந்தாலும் கூட அவனால் இன்பமாக இருக்க முடியுமா என்றால் அதுதான் இங்கே கேள்வி. முடியாது. கிருஷ்ணா சங்க சமுத்பவம் அடைந்த பின்பும் அவனுக்கு ஏக்கம்தான். இரண்டு விதமான ஏக்கம், ஒன்று இதை எதனால் அடைந்தேன் என்று, மற்றொன்று இதை விட உயர்ந்த விஷயத்தை அடைய முடியுமா என்று. இந்தியாவிலே மிகப்பெரிய செல்வந்தனாக மாறியாச்சு முயற்சி பண்ணி. கிராமத்தில் ஒரு கிக் கிராமத்தில் ஏழையாக பிறந்திருப்பார், முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி செல்வந்தனாக மாறிட்டார். ஓகே, நவ் பிகம் ஹாப்பி. அப்பா சவுதியில் உள்ள அமீரை விட எப்பப்பா பணக்காரனாக முடியும்? வேண்டிய ஏக்கம். ஸோ இந்த ஏக்கத்துக்கு முடிவே கிடையாது, மரணம் அடைத்த வரைக்கும் முடிவே கிடையாது. மரணம் அடைவதற்கு ஒரு சந்தோஷம் இல்லை. சில நேரங்களில் இதே விஷயம் வேறு விதமாக மாறும். அந்த உலகாதியமான இன்பத்தை அடைந்த பின்பு எதுக்குப்பா அடைந்தேன், பிஃபோர் ஐ வாஸ் அ சிம்பிள் பர்சன், ஐ டிடன்ட் ஹாவ் எனி திங், ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, எதுவுமே என்கிட்ட இல்லாமல் இருந்தது, எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தேன். இப்போ எது வந்த பிறகு எல்லாம் வந்த பிறகு என்னால் எல்லாம் இருக்குது ஆனால் இன்பம் இல்லையே அப்படின்னு மீண்டும் சிந்திக்க வைக்கும். இதான் ரஜோகுணத்தின் அடிப்படையில் உள்ள வாழ்க்கை. அதான் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்புறம் எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை எந்த பிறகு எதுக்கிட்டாக பிறந்து துவச்ச, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எங்களுடைய வீட்டில். தட்ஸ் அ க்வெஸ்டின். மனைவி இல்லை மனைவி இல்லை மனைவி இல்லை, காதலி இல்லை காதலி இல்லை, வந்த பிறகு ஐயோ காதல் பண்ணாதவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், மாட்டிக்கிட்டேனே. ஸோ அகெயின் லாமெண்டேஷன் லாமெண்டேஷன் லாமெண்டேஷன், அழுகை அழுகை. ஸோ இந்த மாதிரி உதயத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் இதயத்தில் அழுது கொண்டு தான் இருக்கிறோம். இதற்கு மாறாக சத்துவகுணத்தில் உள்ள மனிதனால் ஓரளவுக்கு சிந்திக்க முடியுது. சிந்தனைனா அந்த பௌதிகமான சிந்தனை கிடையாது. கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்குமா ஆப்பிரிக்கா ஜெயிக்குமா நியூசிலாந்து ஜெயிக்குமா இங்கிலாந்து ஜெயிக்குமான்னு உள்ள சிந்தனை கிடையாது. மீண்டும் அது ரஜோகுணத்தின் அடிப்படையில் உள்ள சிந்தனை. மனித வாழ்க்கை என்றால் என்ன, எதனால் துன்பம் அடைகிறோங்கிற ஒரு நிதானமான முறையில் யோசித்து பார்த்து, அதான் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அல்ல, உனக்கு மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம், சிந்தித்து பார்த்தோமானால் ஒரு மனிதனால் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். நம்முடைய ஆசைகளை குறைச்சிட்டா எல்லா துன்பமும் எல்லா துன்பங்களுக்கும் வடிகால் இருக்குது. மிக ஆனந்தமான முறையில் வாழலாம். எளிமையான வாழ்க்கை வாழும்போது உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்தல் தேவைப்படுது. எந்த அளவுக்கு குறைத்து கொண்டு எந்த அளவுக்கு அமைதியான முறையில் நம்ம வாழ்ந்தோமோ, அப்போ இன்பம் என்பது நம்முடைய இதயத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயமே தவிர வெளியில் அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மனிதன்ட்ட 10,000 ரூபாய் இருக்கலாம், இன்னொரு மனிதன்ட்ட 10 ரூபாய் தான் இருக்கலாம். இதை அடிப்படையாக வைத்து எவன் இன்பமானவன் உன்னால் கணிக்க முடியாது. ஏன்னா இன்பங்கிறது எப்படி, உள்ளுக்குள்ள விஷயம். வெளி 10,000 ரூபாய் இருந்தால் கூட எனக்கு பணம் இல்லையே பணம் இல்லையே பணம் இல்லையே நீங்கிறவங்க உள்ளுக்கு இன்பமாக இல்லை. இந்த 10 ரூபாயை வைத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் கூட அமைதியாக இருக்கிறவன் உண்மையில் உள்ளுக்கு இன்பத்தை அனுபவிக்கிறான். பிகாஸ் இட்ஸ் இன்டர்னல் கான்செப்ட், இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல் திங். அது வெளிப்புறமான ஒரு விஷயம் இல்லை, உள்ளுக்குள்ள விஷயம், உள்ளார்த்தமான விஷயம், இதயபூர்வமான விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் வாழ்பவன் வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறான். போதும் இந்த மனமே பொன் செய்யும் இருந்ததுதான். அப்படிப்பட்டவன் அமைதியாக இருக்கிறான். ஓகே, அதான் துறவரம். எதுவுமே வேண்டாம், எல்லாம் அமைதியாக இருந்தாலே போதுங்கிற ஆசையில் துறவரத்தில் இருக்கலாம். பட் ஆனால் பகவத்கீதையின் அடிப்படையில் இதான் புத்த மதத்துடைய கொள்கை. ஆசையே துன்பங்களுக்கு காரணம் என்பதன் காரணமாக ஆசைகளை வந்து நீ வந்து புறக்கணி, நீ இன்பமாக வந்து மாறிவிடலாம். கண்டிப்பாக ஓரளவிற்கு பௌதிகவாதியை விட அந்த துறவி ஓரளவிற்கு சந்தோஷமுள்ளவனாக வந்து இருப்பான். ஆனால் பகவத்கீதையுடையின்படி நம்ம சித்தாந்தத்தை வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஆழமாக கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அது ஆன்மீக முன்னேற்றத்தில் ஆன்மீக பாதையில் ஆன்மீக இன்பத்தில் ஆன்மீக அமைதி அடையக்கூடிய வழியில் ஒரு ஏற்றம் தானே தவிர ஒரு படி தானே தவிர முழுமையான படி கிடையாது. காரணம் என்னவென்றால் ஜீவனுடைய இயல்பான குணம் எப்பொழுதாவது எப்பொழுதும் ஏதாவது ஒன்று ஆசைப்படுவது. அதனுடைய இயல்பான குணத்தை உன்னால் வந்து மாற்றவே முடியாது. இப்போ இரண்டே விஷயங்கள் தான். ஆசைப்படாமல் இருக்கிறத விட, அதை பின்னால் நம்ம விவாதிப்போம், இன்னும் ஆழமாக சிந்திக்க போனால் எனக்கு ஆசையே இருக்கக்கூடாதுன்னு படுறதும் ஒரு விதமான ஆசை. எந்த ஆசையும் இருக்கக்கூடாது எந்த ஆசையும் இருக்கக்கூடாது எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, அதுவும் ஒரு விதமான ஆசை. அப்போ ஆன்மீகவாதிகள் அங்கே மூன்று விதமான ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் சில பிரபாகர் குறளுரையில். இதே ஸ்லோகம் வந்து
ஸ்ரீ சைதன்ய சரதாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மூன்று விதமான ஆன்மீகவாதிகள் ஆன்மீக பாதையில் இருக்கிறாங்க, ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், கடைசியில் பகவானுடைய பக்தர்கள். ஸ்ரீ சைதன்ய சரதாமிரத்தில் மகாபிரபு எந்த ஸ்லோகத்தில் விஷயத்தை சொல்கிறார்? கிருஷ்ண பக்த நிஷ்காம அதையே வசாந்த புக்திமுக்தி சித்திகாமி சகலி அசாந்த. கிருஷ்ண பக்த நிஷ்காம அதையே வசாந்த. ஸோ இந்த விஷயத்தை சனாதன கோசாமி கூட மகாபிரபு பேசும்போது அவர் சொல்லார், அடப்பாப்பா உலகத்தில் எத்தனை விதமான ஆன்மீகவாதிகள் இருக்கலாம், யோகிகள் இருக்கலாம், சித்தர்கள் இருக்கலாம், ஞானிகள் இருக்கலாம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சொல்லார், என்னுடைய பக்தர்கள் மட்டும்தான் உண்மையிலேயே வந்து முழுமையான முறையில் அமைதி அடைந்தவன், ஆன்மீக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவன். மற்ற எல்லாரும் மேலோட்டமாக ஆன்மீகவாதியாக இருந்தால் கூட இன்னும் இதயத்தில் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கலை அப்படிங்கிறார் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு. கிருஷ்ண பக்த நிஷ்காம அதையே சார்ந்த. அதுக்கு மகாபிரபு சொல்லார், காரணம் வெளிப்படையான முறையில் அவன் ஆன்மீக வாழ்க்கையில் இருந்திருந்தால் கூட, துறவுற பாதையில் இருந்தால் கூட, இன்னும் வந்து சூக்ஷமான ஆசைகளை அவன் விட்டு தொலைக்கவில்லைங்கிறார். மேலோட்டமான ஆசைகளை அவன் தொடர்ந்துட்டான், மனைவி கூட வாழலை, மக்கள் கூட வாழலை, அவனுக்கு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அழகிய ஆபரணங்கள் இல்லை. அப்கோர்ஸ் இப்போ உள்ள சாதுகள்கிட்ட எல்லாமே அதிகமாக இருக்குது, நேர் எதிர்மாறாக எதுவுமே இல்லை, வனத்துக்கு சென்றுட்டான். இருந்தாலும் அவன் வந்து அவனுடைய இதயத்தில் இன்னும் சந்தோஷம் உள்ளவனாக மாறலை. காரணம், ஹீஸ் நாட் அ நிஷ்காம, அவன் நிஷ்காம உள்ளவனாக மாறலை. இன்னும் இதயத்தில் காமம் இருக்குது. காமம்னா ஆசைகள் இருக்குது, சூக்ஷ்மமான ஆசைகள் இருக்குது. அதை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மீண்டும் விளக்கி சொல்லார், கிருஷ்ண பக்தனுக்கு மட்டும்தான் சூக்ஷ்மமான ஆசைகளும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். மகாபிரபு சொல்கிறார், உதாரணமாக ஞானியை எடுத்துக்கொள்வோம். ஆன்மீகத்தில் மூன்று விதமான தளங்கள் இருக்குது, வதந்தி தத்தபிதஸ், தத்துவமிஞானம் அத்வயம், பிரம்மேதி, பரமாத்மேதி, பகவான் இது சப்தையே. அப்போ ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் ஞானிகள். ஞானிகள் அகம் பிரம்மாஸ்மி, நான் உடல் அல்ல நான் ஜீவன் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டவர்கள். நான் ஜீவன் நான் உடல் அல்லங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டதுனால கண்டிப்பாக சிற்றின்ப ஆசைகளுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அவர்கள் கிடையாது, பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஆதி அந்த பந்தத்துக்கு அவந்தேயா, புல நின்பத்திற்கு முடிவும் உண்டு ஆரம்பம் உண்டு. அதனால் அந்த ஆசையை வேண்டாம், நான் ஜீவன் நித்தியமானவன், நித்தியமான ஆசையை, நித்தியமான இன்பத்தை அனுபவிக்கப் போகின்றேன், சந்தோஷமான விஷயம், அகம் பிரம்மாஸ்மி. ஆனால் அந்த நித்தியமான சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்க வேண்டுங்கிறத தெரியாதவர்கள் ஞானிகள். காரணம், அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கக்கூடிய வேதாந்த சோதரத்துடைய அந்த விஷயத்தை அவர்கள் தவறான முறையில் புரிந்து கொண்டார்கள். வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய அனுதர்ஷனம், அவர்களுடைய கண்ணோட்டத்தின்படி, அவர்களுடைய கொள்கைகளின்படி, கிருஷ்ணருடைய கொள்கைகளின்படி அதை புரிந்து கொள்ள விடையில்லை. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன். இப்போ நான் பிரம்மன் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த பரபிரம்மனும் நானும் சமம். நான் இந்த உடல்லன்னு என்ன புரிந்த உடனேயே நான் யாருக்கு சமமாக மாறிடுறேன்? கடவுளுக்கு சமமாக மாறிடுறேன். பரபிரம்மன், பரபிரம்மம் பிரம்மம் ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க முக்தி அடைந்தவனே நம்ம என்ன ஆயிருந்தோம்? கடவுளோட ஒன்றாக மாறிடுறோம். கடவுளாக ஒன்றாக மாறிட்டா என்ன ஆயிருந்தோம்? கடவுளுக்கு சமமாக மாறிதோம். ஆனால் வைஷ்ணவ சித்தாந்தம் அதை ஏற்றுக்கொள்ளலை. அகம் பிரம்மாஸ்மி உண்மைதான், நீ வந்து உடல் அல்ல ஆத்மா, ஆனால் நீ பரபிரம்மன் அல்ல. அட்ட பரபிரம்மங்கிற வார்த்தையை எதற்காக பயன்படுத்த வேண்டும்? பிரம்மன் தான் எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஆதி மூலம். ஆனால் பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனன் பிரம்மத்தை வேறுபடுத்தி சொல்கிறான், பரபிரம்மத்தை வேறுபடுத்தி சொல்கிறான். எந்த ஸ்லோகத்தில்? பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம்பபும் ஆகுஸ்வாம் ரிசேகோ சர்வே தேவரி சீர் நாரதஸ்ததா. நீ வந்து வெறும் பிரம்மம் மட்டும் இல்லைன்னு சொல்ல அவர், நீ பரபிரம்மம் அப்படிங்கிற. கிருஷ்ணர் வெறும் பிரம்மன் மட்டும் இல்லை, பிரம்மத்துக்கும் காரணமான பரபிரம்மன். அந்த பிரம்மத்துக்கும் காரணமான பரம் பிரம்மன் வெறும் சக்தியாக இல்லை, புருஷனாக ஆன்மீக ஆணுடைய உருவத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணரும் பகவத்துக்கு ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு இடத்துல இல்லை, முதலிருந்தே அவர் வந்து ஜீவனை பற்றி சொல்லும்போது, ஜீவனை பற்றி இரண்டாவது அத்தியாயத்தில் அவர் பேசும்போது, நீ இந்த பௌதிகத்திற்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறார். நீ வந்து ஆன்மீகமானவன், நீ ஜீவன், ஜீவாத்மா, பௌதிக சக்தி அல்லங்கிறத விளக்கி சொல்லிட்டு நீ நித்தியமானவன்கிறார். அஜோ நித்தியதோ சாஸ்வதோ எம் புராணோ, நீ நித்தியமானவன், மிக வயதானவன், உனக்கு உண்மையிலே ஆன்மீகத்தில் நிரந்தரமான வயதுடையவன்கிறார். அப்படி அவர் சொன்னால் கூட மீண்டும் பின்வரும் அத்தியாயங்களை அவர் வெளிப்படுத்தி தெளிவாக சொல்கிறார், உத்தம புருஷஸ்து அந்யாம் பரமாத்மேதி உதாகிருதக ஏ லோகத்திரையும் ஆபிரத அடுத்து பிப்ரதி அவ்யய ஈஸ்வரக. ஜீவன் வந்து உண்மையிலேயே வந்து பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருந்தாலும் கூட, ஆன்மீக தளத்தில் கூட அந்த முக்தியடைந்த ஜீவன்கள் கூட எனக்கு சமமானவர்கள் கிடையாது. கட்டுப்பட்ட ஜீவன், பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பட்ட ஜீவன்களும் எனக்கு சமமான, முக்தியடைந்த ஜீவன்களும் எனக்கு சமமானவர்கள், கட்டுப்பட்ட ஜீவன்களை பற்றி கேட்கவே வேண்டாம். ரெண்டு பேருக்கும் நான் அப்பாற்பட்டவன்கிறதன் காரணமாக வேதத்தில் புருஷோத்தமன் என்று நான் புகழப்படுகின்றேன்.
புருஷ உத்தமன், நீயும் புருஷன் தான், நீ உத்தம புருஷன் கிடையாது, உத்தம புருஷன் யார் மட்டும்தான், நான் மட்டும்தான் அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த விஷயம், நான் கடவுளுடன் ஐக்கியமாகி விடுவேன், ஆனால் நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய கொள்கை தவறானது. காரணம் வந்து நீ புருஷோத்தமன் கிடையாது, கண்டிப்பாக நீ பிரம்மன், ஆனால் அந்த பிரம்ம தளத்தில் அந்த ஆன்மீக தளத்திலையும் கூட, அதான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மீண்டும் ஸ்ரீ சைதன்ய சரதாமிரத்தில் விளக்கி கூறுகிறார், ஜீவேர ஸ்வரூப ஹோய், ஜீவனுடைய இயல்பான தன்மை ஆன்மீக தளத்தில் கூட கிருஷ்ணர நித்தியதாச, அவன் ஆன்மீக தளத்தில் கூட கிருஷ்ணனுடைய நித்தியதாசன் தானே தவிர பகவானுக்கு சமமானவன் கிடையாது, பகவானுக்கு உயர்ந்தவனும் கிடையாதுங்கிற விஷயத்தை விளக்கி சொல்றார். காரணம், உன்னை பகவானுக்கு சமமானவன் நீ சொன்ன பிறகு நீ வந்து கண்டிப்பாக சேவை மனப்பான்மையை வளர்க்கவே மாட்டோம். சேவையை யாருக்கு தான் செய்வோம், நம்மளோட உயர்ந்தவர்களுக்கு தான் பொதுவாக செய்வோம். தட்ஸ் ஓன்லி பாசிபிள். அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யும், உயர்ந்தவர்களுக்கு சேவை செய்யும், பொதுவாக நம்மளுக்கு உள்ளவங்களுக்கு அன்பால் சேவை செய்யும், சில நேரம் பண்ணலாம், இறக்கத்தால் பண்ணலாமே தவிர பொதுவாக சேவைங்கிறது நம்மளோட உயர்ந்தவர்களுக்கு தான் செய்வோம். அப்போ அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஞானிகளுக்கு உலகாதியமான ஆசைகள் இல்லை, ஆனால் இந்த ஆன்மீகத்தில் தவறான ஆசை இருக்குது, அது சூக்ஷ்மமான பௌதிகமான ஆசை தான். அவனுக்கு எப்படி ஆசை இருக்குன்னா, பௌதிகமாக பிரசிடண்டாக ஆசை, பௌதிகமாக ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட், ஒரு நாட்டுடைய பிரதமராக ஆசை இல்லை, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக மாற ஆசை இல்லை, ஐநா சபை தலைவராக மாற ஆசை இல்லை, ஆனால் ஆன்மீகமாக கடவுளாக ஆசை இருக்குது. மேபி முக்தியடைந்த ஞானிகள் அனைவருமே சண்டை போடுவாங்களா இருக்கும், ஏ நான் தான் கடவுள், இல்லை இல்லை நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நீ தான் கடவுள், அங்கேயும் எலெக்ஷன் நடந்தாலும் நடக்குமா இருக்கும். தென் அகைன் இட்ஸ் பௌதிகமான விஷயம், அது காமம், ஒரு பௌதிகமான ஆசை. அடுத்து சித்தி, யோகி. யோகி இதயத்தில் உள்ள பரமாத்மாவை தியானம் பண்ணுறார். பொதுவாக யோகத்தில் முன்னேற ஒரு மனிதனுக்கு யோக சித்திகள் கிடைக்கும், பொதுவாக அஷ்டமகா சித்திகள் கிடைக்கும். சித்திகள் பொதுவாக ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவ கீதையில் வந்து விளக்கி சொல்லப்படுது. சித்திகளில் பிரதானமான சித்திகள் 8 சித்திகள். அதுபோக அந்த பிரதானமான சித்திகளை அடிப்படையாக வைத்து பல சின்ன சின்ன சித்திகள், பிரதானமான சித்திகள் சில புரோபாத பல புஸ்தகங்களில் விளக்கமான முறையில் விளக்கி சொல்கிறார். அனிமா, லஹிமா, மகிமா, அந்த மாதிரி விஷயங்களை விளக்கி சொல்கிறார். ஒரு மனிதன் வந்து ஒரு பெரிய மலையை விட பெருசாக மாறுவான், அடுத்து ஒரு சின்ன அணுவை விட சின்னதாக மாறுவான், ஒரு பெரிய மலையை விட தன்னை கனமானவனாக மாற்ற முடியும், அவனால் வந்து ஒரு காகிதத்தை விட ஒரு பஞ்சை விட தன்னுடைய உடலை வந்து எடை குறைவானவனாக மாற்ற முடியும், ஒரு சின்ன அணுவுடைய உருவத்தை எடுக்க முடியும், பிரகாமாய விருப்பப்பட்ட பொருட்களை அவனால் வந்து உடனே அடைய முடியும். இதெல்லாம் பிரதானமான யோக சித்திகள். ஸோ இவன் வீட்டை விட்டு எல்லாத்தையும் போனவன், எல்லாத்தையும் திறந்து போனவருக்கு இந்த யோக ஆன்மீகத்தில் முதல்ல முன்னேறதான் புலநடக்கம் மூலமாக, அந்த புலநடக்கத்தின் மூலமாக இந்த யோக சித்திகள்லாம் வந்தவனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, பெருமை வந்துடுது. மீண்டும் அந்த யோக சித்திகளை அவர் நிரூபிக்க ஆரம்பிக்கும் போது, மக்கள் முன்னே பிரகடனப்படுத்த ஆரம்பிக்கும் போது, அவருக்கு பெயரும் புகழும் பணமும் உலகாரியமான இன்பங்களும் ஏராளமாக கிடைக்கி. எங்கள் குருஜி தண்ணி மேலே நடப்பார், எங்கள் குருஜி மலையோட பெருசாக மாறி காமிப்பார், அள்ளு போடு பணத்தை மீண்டும் எக்கச்சக்க பெரிய செல்வந்தனை அவர் ஆக்கி விட்டுருவாங்க. செல்வம் வருது, மீண்டும் உலகாதியமான சுகங்கள், மீண்டும் எதையெல்லாம் வேண்டான்னு சொல்லி இவர் வீட்டை விட்டு போனாரோ அவ்வளவும் அவருக்கு கிடைக்கும். தனம் வேணானார், தனம் வரும். ஹிஸ்திரி சுகம் வேணுன்றார், வேண்டாம்னு சொல்லிட்டு போனார், மீண்டும் ஹிஸ்திரி சுகம் வரும். காரணம் இவருடைய கொள்கையை. அதுக்கப்புறம் அவருக்கு மீண்டும் முதல்ல நல்லவனாக இருப்பார், அந்த யோக ஸ்தித்திகளை முதல்ல யதார்த்தமான முறையில் வெளிப்படுத்தியிருக்கலாம். அந்த வெளிப்படுத்த மக்கள் புகழ, மக்கள் பணம் கொடுக்க அவருடைய இதயத்தில் நாளைக்கு இதை விட இன்னும் அதிகமான யோக ஸ்தித்தியை வெளிப்படுத்துவேன், இன்னும் அதிகமான நபர்களை கவருவேன், இன்னும் அதிகமான பெண்களை கவருவேன், இன்னும் அதிகமான நபராக கவருவேன், அதிகம் 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 அதிகம். ஆனால் இந்த உலகத்தில் பகவான் எந்த விதமான பௌதிகமான பல நோக்கு செயல்களுக்குமே வந்து நிரந்தரமாக அனுமதி கொடுக்க போகிறதே கிடையாது. அதிகம் அதிகம் அதிகம், ஒரு சர்டன் மைண்டில் ஃபினிஷ். பக்தி வினோத தாகூர் காலத்தில் ஒரு யோக சித்தி வாழ்ந்தார். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு யோக சித்தி, அவர் வந்து தன்னை கல்கியுடைய அவதாரம் சொல்லி பிரகடனப்படுத்தினார். அவர் ஒரிசாவில் ஒரு கிராமத்தில் வந்து வாழ்ந்தார். பௌர்ணமி நேரத்தில் மிகப்பெரிய பூஜைகள் பண்ணுவார். ஆனால் உண்மையில் ரொம்ப சித்தி உள்ளவர், ரொம்ப சக்தி உள்ளவர். மக்கள் எல்லாம் அவருடைய தரிசனத்தை பார்க்குறதுக்காக போவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏராளமாக பணம் வசூலிக்க ஆரம்பித்தார். பல பெண்களை வந்து ஏமாற்ற ஆரம்பித்தார், உயர்குடி பெண்களை. இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கில அரசாங்கத்துக்கு போக ஆரம்பிச்சது. ஆங்கில அரசாங்கத்துக்கு இதை எப்படி வந்து விசாரிக்கணும்னு அவங்களுக்கு தெரியலை. அங்கே பக்தி வினோத்தாகர் அந்த நேரத்துலேயே ஆங்கில அரசாங்கத்தில் மிக உயர்ந்த நீதிபதி பதவியில் இருந்தவர். அவங்க இவரை ஒரு பொறுப்பாக போட்டு, நீ இந்த ஆளை விசாரியவன், என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தெரியல, நீ போய் விசாரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நாள் பக்தி வினோத்தாகர்
ரெண்டு மூன்று போலீஸ் கான்ஸ்டபுளை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்துக்கு போனால் அங்கே பௌர்ணமியில் காட்டு நடுவில் ஒரு மிகப்பெரிய முற்றம் இருக்குது. அங்கே யோகி மிகப்பெரிய சத் சங்கம் அசத் சங்கம் நடத்திட்டு இருக்கிறார். அந்த சங்கத்தில் ஏராளமான நபர்கள் கூடியிருக்கிறாங்க. பக்தி விநோத்தாக வழியில் இப்போ காட்டு வனத்து உள்ளக்கு இருட்டிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு மாட்டுவண்டியும் எடுத்துகிட்டு போயிருக்கிறார் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர்றதுக்காக. கரெக்டாக அந்த உள்ள காலத்தில் மாட்டு வண்டியில் தான் கூட்டு வர முடியும். ரெண்டு போலீஸ் கான்ஸ்டபிளையும் கூட்டு போயிருக்கிறார் கையில் துப்பாக்கியோட. உடனே பார்க்குறார், உண்மையில் அவன் பல விதமான யோக சித்திகள் காமிக்கிறான். மிக முக்கியமான யோக சித்தி என்னென்னா, அவன் மிகப்பெரிய நெருப்பு வளர்த்து அந்த நெருப்புகளை தலையை விட்டுட்டு மீண்டும் வெளியில் எடுக்கிறான். அவனோட உடல் எதுவுமே ஆக மாட்டேங்குது. கடைசியில் அவன் கத்தி சொல்கிறான், இவர் வங்காளி, அஃப்கோர்ஸ் பௌதிக அடிப்படையில் அவர் மிகப்பெரிய ஆச்சாரியர் பரமஹம்சர் அப்படி சொல்வது அபராதம். பௌதிகமான அடிப்படையில் அவர் வங்காளி, வங்காளியோட பாபுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, தெலுங்கு பீப்புளையும் பாபுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அவன் சொல்லலாம், ஏய் பெங்காலி பாபுங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே இவர் போகிறார். அவன் சொல்லலாம், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ஒரு வைஷ்ணவன், என்னை வந்து கைது செய்வதற்காக நீ வந்து வந்திருக்கிற, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நான் கல்கி பகவான் கிருஷ்ணனுடைய கல்கி அவதாரம், விஷ்ணுவுடைய கல்கி அவதாரம், இந்த ஆங்கில அரசாங்கத்தை வந்து அழிப்பதற்காக வந்திருக்கக்கூடியவன், என்னை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நெருப்புகளுக்கு ஒரு தலை அவரோட ஒட்டு கிளைமாக்ஸ் காமிக்கிறான். பார்த்தா சொன்னிருக்கிறேன், பக்தி வினோத் ஆகிறதுக்குலாம் அசரலை. காரணம், கிருஷ்ண பக்தர்கள் வந்து அபய சரணர் வந்து இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. இன்னும் பக்தியார் சொல்லார், சாஸ்திரமுடி வந்து கல்கி அவதாரம் இப்பொழுது கிடையாது, யுக சந்தியா, யுகத்துடைய முடிவில் தான் நீ மக்களை ஏமாத்துற. பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பகவான் இந்த மாதிரிலாம் யோக சக்திகளை வெளிப்படுத்த மாட்டார், மக்களை பராமரிப்பதற்காக வருவார். ஏராளமான பெண்களை ஏமாத்திருக்கிறார், பொருட்களை ஏமாத்திருக்கேன்னு சொல்லி அவரை கைது செய்ய போகிறார். அவன் வந்து மிரட்டுறான், இதெல்லாம் நடந்தனா உனக்கு பெரிய விஷயம் நடக்கும், நீ பெரிய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் சொல்ல கடைசியில் அவரை வந்து கைது செய்து சிறையில் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. சேர்த்த பிறகு என்ன ஆகுதுன்னா, இன்னும் நீதிபதியாக இருக்கிறதுனால பக்தி வினோதாக தான் அவருக்கு வந்து அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதணும், தீர்ப்பு எழுத வேண்டும், தீர்ப்பு எழுத வேணும். இன்னும் ரெண்டு மூணு ஒரு வாரம் இருக்குது. ஆனால் உண்மையிலே தன்னுடைய யோக சக்தியை அவன் பிரகடனப்படுத்தினால சுத்த பக்தரான பக்தி வினோதாகளுடைய இல்லத்திலேயே வந்து அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நெருப்பு காய்ச்சல் அடிக்குது, அவங்க இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இவருக்கு கூட இதயத்தில் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் அவர் அதுக்கெல்லாம் அசரலை. பகவான் மேலே சரணாகதி அடைந்தவர், முழு பக்தர், சுத்த பக்தர். கடைசியில் அன்னைக்கு வந்து தீர்ப்பு எழுதக்கூடிய நாள் வருது. ஸோ தீர்ப்பளதுக்கு இதுக்கு முன்னாடி இவனுக்கும் பின்பற்றக்கூடிய பலவிதமான அயோக்கிய சிஷியர்கள் இருக்கிறாங்க. அது இந்த உலகத்தில் இயல்பு. தவறான குருவை கூட பின்பற்றக்கூடிய போலீஸ் சிஷியர்கள் ஏராளமாக இருப்பாங்க. காரணம், இனம் இனத்தோடு சேரும். நல்லவர்கள் நல்ல குருட்ட போய் சேருவாங்க, கண்டிப்பாக போலியான ஆன்மீகவாதிகள் போலி குருட்ட போய் சேருவாங்க. அது உலகாதியமான இயல்பு. நீதிமன்றத்துக்கு வெளியில் வந்து ஏராளமான நபர்கள் காத்திருக்கிறாங்க. அவங்களாம் சத்தம் போடுறாங்க, இன்னைக்கு பக்தி வினோதாகர் எப்படி எங்களுடைய குருவை வந்து இவரை வந்து காவலில் வைக்க முடியும் சொல்லி. கடைசியாக நீதிபதி தீர்ப்பு வழங்குறார், பக்தி வினோதாகர் தீர்ப்பு வழங்குறார். இவன் இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாற்றுறதுனால, பெண்களை ஏமாற்றுறதுனால, கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றினால இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை, வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லி தண்டனை வழங்குறார். அவன் மீண்டும் அந்த நீதிபதி வளாகத்திலிருந்து பக்தி வினோதாகரை எதிர்த்து பேசுகிறான். பயங்கரமாக கத்துறான், என்ன நடக்கும்னு பாரு, மூணு நாள் நீ செத்து போயிருவேன்னு சொல்லலாம் சொல்கிறான். அப்போ உண்மையில் ஒரு ஆங்கிலேய அந்த நீதிபதி வளாகத்தில் இருந்த ஒரு ஆங்கிலேயர், ஒரு சாதாரணமான ஒரு குமாஸ்தா, அவருக்கு எங்கேயோ ஒரு புஸ்தகத்தில் இந்த விஷயத்தை படிச்சிருக்கிறார். இந்த யோகிகள் அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, யோக சக்திகள் அனைத்தையும் தன்னுடைய குடும்பி உள்ளுக்கு வந்து அடக்கி இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அவருக்கு இந்த விஷயம் தெரியும், நீ இப்படியா பண்ணுற அப்படிங்கிற உடனே அவங்களாம் உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க. இவனை பிடிச்சி பின்னா வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க காவல் அதிகாரிகள்லாம். அவன் கொஞ்சம் தாழ்வான இடத்துல போகிறாரு. மேசையில் ஒரு கத்தரி இருக்குது, அங்கேருந்து திரும்பி அந்த சிக்காவை அந்த குடும்பி வருவட்டு வெட்டி விடுறாரு. அந்த குடும்பிக்குள் வளர்ந்தவனே அப்படியே மயங்கிக்குள் வளர்ந்துடுறாங்க. தன்னோடய யோக சக்தி எல்லாமே சேர்ந்து சில பாயிண்ட் இஸ், யோக சித்தி மூலமாக நீ இன்னும் பெரிய ஆள் ஆகன ஆசைப்பட்டு நீ போகலாம், மக்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி பண்ணலாம் ஆசை. பட் எல்லா விதமான பௌதிக ஆசைகளையுமே பகவான் வெட்டுவதற்கு சிஷர் ஏதோ ஒரு இடத்துல வந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக நெடுங்காலமாக இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது, ஆட்டம் காமிக்க முடியாது. பகவானுடைய தெய்வீகேசா குணமை மம மாயா துரத்தையா, இந்த மாயா சக்தி உன்னை ஆட்டம் காமிக்க வைத்து மீண்டும் வந்து உள வைக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தடைக்குள் வைத்திருக்குது. தொடர்ச்சியாக உன்னால் வந்து பக்தாராம் எங்க தபஸாம், நீ போக்தாவாக மாற முடியாது, உலகத்தை அனுபவிக்கக்கூடிய நபராக வந்து மாற முடியாது. ஸோ சித்தியுடைய வேலை இப்படி ஆயிடுது. ஆனால் சித்தியை ரொம்ப காலம் வந்து நிலைக்காது. இதுபோக பலவிதமான சின்ன சின்ன சித்திகளை கூட நீ அடையலாம். தூரதர்ஷனம், தூரதர்ஷனம்னா இப்போலாம் நீ டிவி பார்க்க வேண்டியிருக்கு. காரணம், அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயத்தை டிவி மூலமாக தான் பார்க்க முடியும். தூரதர்ஷனம் சக்தியாக இருந்ததுன்னா உன்னால் என்ன பண்ண முடியும், இங்கேருந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்திரலோகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். உதாரணமாக கிருஷ்ண லீலையில் பார்க்கலாம், படைப்பு கடவுளான பிரம்மா தன்னுடைய பிரம்மலோகத்திலிருந்து கீழே விரஜபூமியை பார்க்குறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாதாரணமான ஒரு இடைச்சிறுவனாக, ஒரு குழந்தையாக வந்து
பலவிதமான சின்ன சின்ன லீலைகளை பண்ணும்போது அவருக்கு தோணுது, இவன் உண்மையிலே கடவுளா, ஒரு சிறு பையன்தானே, அவர் நினச்சி தான் அந்த பிரம்ம விமோகன லீலையை வந்து அவர் பண்ணுறார். சரி மாதிரி சித்தியும் கடைசியில் உலகாதியமான ஆசை உள்ளவன், அவன் நிஷ்காமம் உடையவன் கிடையாது, கண்டிப்பாக துன்பமடைய தான் செய்யணும். காரணம் தன்னுடைய பௌதிக ஆசைகள் உடைப்பட்டவனே என்னாகும், மனிதனுக்கு துன்பம். கடைசியில் இந்த பக்தி வினோத் தாகூர் கதையில் உள்ள இந்த நபர்களை மயங்கி விழுந்து ஒரு வாரம் ஜெயிலில் இருந்த பிறகு கடைசியில் என்ன பண்ணான், தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் உண்மையில் விஷம் குடித்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். ஸோ திஸ் இஸ் எ லைஃப். அடுத்து மீண்டும் இங்கே சொல்லப்படுது பக்தர்கள். இறுதியில் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் பகவானுடைய பக்தர்கள். காரணம், பகவானுடைய பக்தர்கள் பௌதிகமான புல இன்பங்களில் ஆசை இல்லாதவர்கள். அதே நேரத்தில் ஆன்மீகத்திலையும் கூட அவர்கள் தனக்கென்று எந்த விதமான ஆசையும் இல்லாதவர்கள். அவர்களுடைய எல்லா விதமான ஆசைகளுமே பகவான் கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக எப்பொழுதும் ஆசை கொடுப்படக்கூடியவர்கள் பகவானுடைய பக்தர்கள். சிம்பிள் திங், ஆசைப்படுவது தப்பு கிடையாது. ஜஸ்ட் வீட்டில் உட்காந்து, அல்லது காட்டில் உட்காந்து, அல்லது வனத்தில் உட்காந்து, அல்லது பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் உட்காந்து, அல்லது கிரகஸ்த ஆசிரமத்தில் உட்காந்து, அல்லது புருஷ உருவத்தில் உட்காந்து, அல்லது சன்னியாசி உருவத்திலிருந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருங்க, தப்பே கிடையாது. எதுக்காக மட்டும் ஆசைப்பட்டுகிட்டே இருங்க, கிருஷ்ணருக்காக ஆசைப்பட்டுகிட்டே இருங்க. சிம்பிள் திங் பக்தி. ஆசைப்பட வேண்டும், யாருக்காக ஆசைப்பட வேண்டும், பகவானுக்காக ஆசைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் பக்தி. ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சரே. நம்முடைய புலங்கள் அனைத்தையும் அந்யாபிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதி அநாவிரதம் அனுகுல்யேன கிருஷ்ணான்னு சீலனம் பக்தி உத்தம. கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்கு அனுகூலமாக எப்பொழுதும் விருப்பம் கொண்டு கொண்டவர்களே இருப்பவர்கள் பக்தர்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் பக்தர்கள். தன்னுடைய மனதுடைய சிந்தனைகள், தன்னுடைய காயத்துடைய, காயம்னா உடல் சமஸ்கிருதத்தில், தன்னுடைய உடலுடைய செயல்கள் அனைத்தையும் கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காகவே எப்பொழுதும் பக்தர்கள் அர்ப்பணித்து கொண்டிருப்பதனால பக்தர்களுடைய இந்த செயல்களால், மனோபாவனைகளால் முழு முதற் கடவுளான நம்முடைய நித்தியமான தந்தையான கிருஷ்ணர் எப்பொழுதும் சந்தோஷம் அடைவதனால கிருஷ்ண பக்தர்கள் எப்பொழுதும் ஆனந்தமானவர்களாக வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு துன்பமே கிடையாது. காரணம், அவருடைய எல்லா விதமான செயலுமே, எல்லா விதமான விஷயங்களுமே, உணர்வுகளுமே பகவான் கிருஷ்ண சேவையில் வந்து ஐக்கியமாயிருது, இணைக்கப்படுது. அது எப்படி இணைக்கப்படுதுங்கிற விஷயத்தை மீண்டும் நாரதமுனி ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் விளக்கி சொல்லார். மனித உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விதவிதமான உணர்ச்சிகள் வருது. கண்டிப்பாக நம்முடைய உணர்ச்சிகள் கோபமாக வரலாம், அல்லது காதலாக வெளிப்படலாம், அல்லது குழந்தை பாசமாக வந்து மாறலாம், அல்லது நட்புணர்ச்சியாக இருக்கலாம், அல்லது மதிப்புணர்ச்சியாக வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த எல்லா விதமான விஷயங்களுமே கிருஷ்ண சம்பந்தப்படக்கூடிய நேரத்தில், கிருஷ்ண சம்பந்த வைராக்கிய யுத்தம், கிருஷ்ண சம்பந்த வைராக்கிய கிருஷ்ணரோட சம்பந்தப்படக்கூடிய நேரத்தில் அனைத்துமே உயர்ந்த ஆன்மீக இன்பத்தை உருவாக்கக்கூடிய பக்திமயமான சீரலாக வந்து மாறுது. அதுக்கு தான் நாரதமுனி உதாரணம் கொடுக்குறார். உதாரணமாக அவர் சொல்லார், கோபியர் காமத்தால் வந்து பக்தியில் மிக உயர்ந்த தளத்துக்கு வந்தாங்க. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய உருவத்தை பார்த்து கவரப்படுவது இயல்பு. கோபியர் அந்த விஷயத்தை சரியான முறையில் பயன்படுத்தினாங்க. அவர்கள் எந்த ஒரு ஆணுடைய உருவத்தாலையும் கவரப்படலை, கிருஷ்ணருடைய அழகான ஆன்மீக ஆணுவ உருவத்தால் கவரப்பட்டாங்க. அது உண்மையான காதல். அது ஆண்டாள் தமிழ்நாட்டில் பண்ணது மாதிரி தான். ஆண்டாள் திருமணம்னாக்கா பல நபர்கள் வருவாங்க. அவர் என்ன சொல்லுவாங்க, சிறீரங்க மன்னாரை மட்டும் நான் திருமணம் பண்ணிடுவேன்னு சொல்லிடுவாங்க. வேறு யாரையும் நான் திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் சிரிப்பாங்க, அது எப்படிப்பா ரங்கநாதர் எப்படி ஒன்று திருமணம் பண்ணுவார். அதான் பெரிய ஆழ்வாருடைய கதையாக அதுதான். இப்போ சிறீபுத்திரன் அந்த அம்மா அவங்க கூப்பிட்டு வருவாங்க, இங்கே ரங்கநாதர் அவங்களை திருமணம் பண்ணிக்கிடுவார். ஸோ காமத்தை வந்து ஆண்டாலும் கோபியரும் சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து நட்புணர்ச்சி. நட்புணர்ச்சியை வந்து அர்ஜுனன் உத்தவன் ரெண்டு பேரும் சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்க. ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வாழ்க்கையில் வேணும், ஒரு நண்பன் நமக்கு வாழ்க்கையில் வேணும், கிருஷ்ணரே தன்னுடைய நண்பனாக வந்து மாற்றிடுறாங்க. அடுத்து குடும்ப பாசம். நம்முடைய குடும்பத்து மேலே உள்ள நமக்கு உள்ளவங்களுக்கு மேலே நமக்கு பாசம் வருவது இயல்பு. நம்முடைய அண்ணன், நம்முடைய தம்பி, நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்முடைய அக்கா, நம்முடைய மாமா. ஸோ எது வம்சத்தினர் கிருஷ்ணரே தன்னுடைய குடும்ப நண்பராக கொண்டிருந்ததுனால அந்த பாசப்பிணைப்பால் பக்தியில் உச்சத்தலத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பாசம் உணர்ச்சி அனைத்தும் யார் மேலே இருந்தது, கிருஷ்ணன் மேலே இருந்தது. அடுத்து வந்து சேவை. சேவைக்கு ஹனுமான். ஈவன் கோபம் கூட, அதுக்கு உதாரணம் கம்சன் சொல்லப்படுது. கம்சன் கோவப்பட்டான், சரியான முறையில் கோவப்பட்டான், இப்போ கிருஷ்ணன் மேலே கோவப்பட்டான். மீன்ஸ் அவனுடைய வெறுப்புணர்ச்சி கிருஷ்ணர் மேலே இருந்ததுனால அவனுக்கு கூட முக்தி கிடைச்சதுன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அது அனுகூலமான பக்தி கிடையாது. ஸோ இன்னும் கூட சில உதாரணங்கள் சொல்வார் நாரத முனிவர். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான உணர்ச்சிகளுமே கிருஷ்ணர் சம்பந்தப்படுத்தப்பட்டு மாற்றப்பட்டதுனால அது பக்தி சேவையாக மாறி அவருக்கு அவங்களுக்கு மிக உயர்ந்த நன்மையை வந்து கொடுத்தது. ஆனால் இங்கே பௌதிக உலகத்தில் நமக்கு பிரச்சனை, நம்முடைய உணர்வுகளை
நம்ம பக்தர்கள் சாதகா பக்தர்கள் நம்ம உணர்வுகளை கிருஷ்ணர் மேலே வந்து குருவுடைய வழிகாட்டுதலின் பேரில் வந்து நம்ம ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சில பேருக்கு வந்து எழுத்துக்கலையில் பரிச்சயம் இருக்கலாம், சில பேருக்கு பாடுவதில் பரிச்சயம் இருக்கலாம், சில பேருக்கு வந்து மற்ற நபர்கள்ட்ட நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு குணம் இருக்கலாம். ஸோ இந்த குணங்கள்லாம் குரு நம்மளை கணித்து நம்மளை அதுக்குரிய முறையில் வந்து கிருஷ்ண பக்தி சேவையில் ஈடுபடுத்தும் போது நம்முடைய உணர்வுகள் கிருஷ்ணரை பார்த்து ஆறு போல ஓடி மீண்டும் கிருஷ்ணனுடைய பாதார மந்தங்கள் அடைத்து நம்முடைய ஜீவனை வந்து சந்தோஷப்படுத்துது. உயர்ந்த தளத்தில் பக்தர்கள் தங்களுடைய ரசங்களுக்கு ஏற்ப தானாகவே ஒரு குறிப்பிட்ட விதமான உணர்ச்சியோட பாவனையோட பகவான் மேலே வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பொதுவாக பௌதிகவாதிகளை நம்ம பார்க்கலாம், பட் இந்த மாதிரி இல்லை. அவருடைய உணர்ச்சிகள் எல்லாம் தவறான முறையில் வழி நடத்தப்பட்டவை. அவருடைய காதல் ஒரு பௌதிகமான பெண் உருவமேலேயோ ஒரு பௌதிகமான ஆண் உருவமேலேயோ இருக்கும். வாட் இஸ் த யூஸ்? அது எந்த விதமான பயன்? சில நேரத்தில் ஒரு நாயுடைய உருவத்து மேலே கூட இருக்குது. வாட் இஸ் த யூஸ்? அதனால் என்ன பயன்? மக்கள் பல பேர் நம்ம கேட்கும்போது ஏன் ப்ரோ வீட்டில் போய் நாயை போட்டு வளர்க்குறீங்க, நாயை வளர்க்குறனால என்ன தப்பு அப்படின்னு கேள்வி கேட்குறான். அவனுக்கு தெரியலை நாய் மேலே பாசம் வச்சா நீ நாயாக தான் மாறுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியலை. அவர் பெரிய பரமங்கம் சமாரி பேசுகிறார், நாயும் ஒரு ஜீவன் தானே, அதை காப்பாற்றணுமே. முதல்ல ஒன்றை காப்பாற்றுமா, பிற நாயை காப்பாற்றலாம். நாயை காப்பாற்றணும், ரைட். ஒன்றை காப்பாற்றணுமா, முதல்ல காப்பாற்றக்கூடாத. ஒன்றை காப்பாற்றின பிறலாம் நாயை காப்பாற்ற முடியும். நீ நாய் மேலே பற்ற வச்சா நீ முதல்ல நாயாக மாறிடுவே. நம்முடைய காதல் உணர்ச்சி, அன்பு உணர்ச்சி கிருஷ்ணன் மேலே வந்து பிரயோகிக்கப்பட வேண்டும். ஆனால் பௌதிகவாதிகளுக்கு அது தெரியாது. பணத்து மேலே தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துவோம், தன்னுடைய மகன் மேலே, பௌதிகமான மகன் மேலே. பௌதிகமான மகனுக்கு நமக்கு பெரிய அதிக அளவுக்கு ஒரு நித்திய சம்பந்தம் கிடையாது. பௌதிகமான தாய் தந்தையர் மேலே, அது பௌதிகமான காதலி மேலே, பௌதிகமாக சில பேர் நண்பர்கள் மேலே ரொம்ப பாசம் உள்ளவன், மனைவி சொல்ல கூட கேட்க மாட்டான், நண்பர்கள் சொல்ல கேட்பான். இதெல்லாம் தவறான முறையில் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய முறைகள். எனிவே இந்த விஷயங்கள்லாம் தாண்டி சுத்த பக்தர்கள் பகவான் மேலே எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் நிரந்தரமான முறையில் நித்தியமான இன்பத்தை அடையக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி நித்தியமான முறையில் இன்பத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பலவிதமான பக்தர்களுடைய வாழ்க்கை கதை மூலமாக வந்து பார்க்குறோம். அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நூல் எந்த ஒரு நிலையும் வந்து அவர்கள் வந்து பதட்டமடையலை, களங்கமடையலை, சந்தோஷமின்மையை வந்து அவர்கள் அடையலை. உதாரணமாக பரத மகாராஜருடைய கதை சொல்லப்படுது. பரத மகாராஜருடைய மொத்த பாரத தேசத்துக்கே வந்து அரசராக வந்திருக்கிறார். பாரத தேசம்னா அந்த காலங்களில் பாரத தேசம்னா இந்த மொத்த உலகமே பாரத தேசம். ஆனால் தன்னுடைய இளமையிலேயே அவருக்கு கிருஷ்ண பக்தியில் ஒரு சுவை கிடைக்கி, அந்த சுவை கிடைச்சதுனால அவர் கிருஷ்ண பக்திக்காக வந்து எல்லா விதமான பொருட்களையும் துறந்தார்னு சொல்லப்படுது. எப்படி துறந்தார்னு சொல்லப்படுது? ஸ்ரீமத் பாகவத்தில் அந்த உதாரணத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மேலோட்டமாக கேட்பதற்கு அசிங்கமாக இருந்தால் கூட, ஒரு மனிதன் தன்னுடைய மலத்தை கழித்து விட்டு எப்படி அதை பொருள்படுத்தாமல் வருவானோ அதுபோல் அவர் வந்து இவ்வளோ பெரிய சொத்துக்களை வந்து அப்படி பொருள்படுத்தாமல் வனத்துக்கு போனார்னு சொல்லப்படுது. ஈவன் வி ஆர் லிட்டில் பிட் அட்டாச்ட், யூ சி, ஐ எம் டெக் ஸ்டூடெண்ட்னு, ஐ எம் கோயிங் டு பிகம் ஃபுல் டைம் இன் இஸ்கான். ஓகே, யூ ஆர் கோயிங் டு பிகம் ஃபுல் டைம், இன்னொன்று ப்ரோ, தி சர்டிஃபிகேட் You keep very properly. I may come back. But still, the taste is not so high. Asrata dana. And the viswasam innu, andalakku strong agala. Innu urudhi agala. I may come back again. So keep it carefully. But just give over there. Adha uyarndha subai. But in the vairakyam eppo kidaikum? Paramdrishtvana vartade. Miga uyarndha subaiya aanmeegathil anubhavikkum bodhu அந்த வைராக்கியம் இட்ஸ் அ பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட் தானாலே கிடைக்கும். அதான் அங்கே மீண்டும் ஸ்ரீமத் பாகவத முதல் ஸ்லோகம் வந்து சொல்லப்படுது. முதல் அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகம் சொல்லுது, வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனேதியாஸ் வைராக்கியம் ஞானம் சத்த ஹைதுகம். மிக உயர்ந்த இன்பத்தை கிருஷ்ண பக்தியில் அவன் அடைஞ்சு அனுபவிச்சுட்டு இருந்தாவனா நம்ம இதை வச்சு பார்த்துடலாம். அவன் வந்து பௌதிகமான விஷயங்கள்லாம் இன்ப துன்பங்கள்லாம் அவனுக்கு எதுவுமே துன்பம் கூட ஒன்றும் கிடையாது, இன்பமும் ஒன்றும் கிடையாது. இது ஒரு இன்பத்துக்கு உதாரணம். துன்பத்துக்கு ஒரு உதாரணம் ஸ்ரீ சைதன்ய சரதாமிரதத்தில் சொல்லப்படுது. சைதன்ய மகாபுருடைய வாழ்க்கை வரலாற்று சொல்லப்படுது. ஸ்ரீ சைதன்ய மகாபுரு ஸ்ரீவாஸ் பண்டிதருடைய இல்லத்தில் வந்து சாயங்காலம் கீர்த்தனம் பண்ணும்போது, உண்மையில் ஸ்ரீவாஸ் பண்டிதருடைய இல்லத்தில் ஒரு பையன் வந்து இறந்து பேர் தான். அவருடைய மனைவி கீர்த்தனம் மிக உற்சாகமான முறையில் நடக்குது. வீட்டு உள்ளுக்கு பார்த்தா மகன் இறந்துருதான். உடனே அவர் கணவனும் கீர்த்தனத்தில் இறங்குவார். மனைவி உள்ளுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கணவன் போய் வாயை பற்றி சத்தம் போடக்கூடாது, காரணம் நீ இப்போ அழுத பக்தருடைய கவனமெல்லாம் திரும்பிடும், மகாபுருடைய சந்தோஷம் வந்து பாதிக்கப்படும். ஸ்ரீ சைதன்ய மகாபுரு கீர்த்தனத்தில் மிக ஆனந்தமாக இருக்கிறார். எதையுமே செய்யக்கூடாது, இந்த துக்கம் ஒரு துக்கமும் கிடையாது, பகவானுடைய சந்தோஷம் தான் நமக்குன்னு சொல்லி அவர் வாயை பற்றிடுறார். அஃபோர்ஸ் மகாபுருக்கு எல்லாம் தெரியும், பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபுரு கடவுள். அவர் புரிந்து கொள்கிறார் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி சைதன்ய மகாபுருக்கு கேட்குறார். பிறகு விஷயம் சொல்லப்படுது. மீண்டும் சைதன்ய மகாபுருத்தனுடைய கருணையால் அந்த பக்தனுக்கு உயிர் கொடுக்குறார். அந்த பக்தன் ஆன்மீக தத்துவத்தை பேசி மீண்டும் தன்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு போகிறார். ஸோ இவ்வளோ மாதிரி பல கதைகள் அதை மாதிரி பார்க்கலாம். பக்தர்கள் வந்து மிகப்பெரிய துன்பத்தை கூட பகவானுடைய இன்பத்துக்காக வந்து துறக்கக்கூடியவர்கள், பொருள்படுத்தாதவர்கள். அதற்கு காரணம்
கிருஷ்ணர் சம்பந்தமான அந்த ஆன்மீக பக்தி சேவையில் மிக 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 நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம ஓ இவ்வளோ பக்தி, இவ்வளோ இன்பத்தை அடைவானா, இவ்வளோ கிருஷ்ண பக்தர்கள் அடையக்கூடிய இன்பம் கடல் போன்றது, நம்ம அடையக்கூடிய இன்பம் வந்து ஒரு சிறு துளி போன்றது. அதனால தான் நம்ம இன்னும் பௌதிக சக்தியால் வந்து பாதிக்கப்படுதோம், அலைக்கழிக்கப்படுதோம். பௌதிகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் நம்மளை ஆட்டி படைக்கும். சரி சரி சார், கடைசியில் அந்த ஸ்லோகம் தென்னிந்தியாவுடைய யமுனாச்சாரியரால் சொல்லப்பட்ட ஸ்லோகம், ஸ்ரீல புரோபாதர் இந்த ஸ்லோகத்தையும் தன்னுடைய பொருளுரையில் மீண்டும் 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 பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். கிருஷ்ண உணர்வில் பிரம்மச்சரியம் புஸ்தகத்தில் இருக்குது. நான் கிருஷ்ண பக்தியில் மிக உயர்ந்த ஆன்மீக இன்பத்தை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருப்பதனால பெண் இன்பத்தை, இணக்க வருஷ இன்பத்தை நான் யோசிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மரத்தை பார்த்தா எப்படி வெறுப்புணர்ச்சி வருமோ அதுபோல் எனக்கு வருதுன்னு சொல்லி யமுனாச்சாரியார் சொல்கிறார். அந்த சிறந்த யமுனாச்சாரியர் தோன்றிய நாடு இந்த தமிழ்நாடு. மிக புகழ்பெற்ற வாழ்க்கை, மிக அருமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பற்றி இன்னொரு நாள் பேசலாம், நேர அவகாசம் இல்லை. தென்னிந்தியாவில் நம்முடைய திராவிட தேசத்தில் பாண்டிய நாட்டில் மதுரை நகரத்தில் தோன்றியவர். யமுனாச்சாரியுடைய வாழ்க்கை பல விதமான ஏற்றத்தாழ்வுகளுடையது. கடைசியில் ஸ்ரீரங்கத்தில் வந்து மிகப்பெரிய ஆச்சாரியராக மாறினார். அவர் எழுதிய ஸ்ரோத்ர ரத்னமாலாங்கிற நூல் மிக மிக புகழ்பெற்றது. ஸ்ரீல புரோபாதர் பல நேரங்களில் ஸ்ரீ பக்தி சிதான சரஸ்வரி கோஸ்வாமி மகராஜ் அவர்களும் இந்த ஸ்லோகத்தை வந்து மீண்டும் மீண்டும் மேற்கொள்ள காமிச்சிருக்கிறாங்க. அவருடைய புஸ்தகங்கள் உள்ள ஸ்ரோத்ர ரத்னாவில் பல ஸ்லோகத்தை புரோபாதர் மேற்கொள்ள காமிச்சிருக்கிறார். இன்னொரு ஸ்லோகம் கூட மேற்கொள்ள காமிச்சிருக்கிறார். பக்தி சிதான சரஸ்வரி கோஸ்வாமி மகராஜ் மிக பல நேரங்களில் மேற்கொள்ள காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை படித்தது கிடையாது, இந்த பாட்டில் பிறந்திருக்கிறோம். தெரிவிச்ச போல இருக்கு யமுனாச்சாரியார் நேரத்தில். ஓகே, கேள்விகள். பரவாயில்ல, இந்த விஷயங்கள் மொழி சிந்தனை. ஈவன் நாங்கள் கூட இஸ்கானில் சேர்ந்த புதுசில் எங்களுக்கு பல ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் தெரியாது. இதில் அப்படி சொல்கிறத கேட்டு அப்படி மனப்பாடம் பண்ணுறது பழக பழக. நானும் ஒன்றும் சமஸ்கிருதம் படித்து வந்தவர் கிடையாது இஸ்கானுக்கு. இஸ்கானு வரதுக்கு முன்னே சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க கிடையாது. ஆனால் இப்போ சமஸ்கிருதம் நல்லாவே புரியுது, சமஸ்கிருதத்தில் பேசக்கூட முடியுது. ஸ்ரீல புரோபாடை கருணையால் புரியாவிட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் மனப்பாடம் பண்ணணும். நம்ம கேட்ட ஸ்லோகத்தெல்லாம் மீண்டும் மீண்டும் மனப்பாடம் பண்ணி பார்க்கணும். வீட்டுக்கு போகும்போது, சைக்கிள் ஓட்டும்போது, பைக் ஓட்டும்போது பல ஸ்லோகங்கள் எங்களுக்கு முன்னால் தெரியாது. எத்கரோதி எத் தஸ்னாசி எஸ் ஜிகோசி ததாசி எத்னா இஸ்கானில் சேர்ந்த புதுசாக ஒன்றுமே புரியாது. ஓகே, மனப்பாடம் பண்ணு, எத்கரோசி எத் ததாசி ஒரு வர வர மீண்டும் புரிய ஆரம்பிக்கும். காரணம் வந்து இதெல்லாம் மிகப்பெரிய மகாத்மாக்களால் சுத்த பக்தரால் சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள். பொதுவாக இஸ்கானில் உள்ள உபன்யாசங்கள் நீங்கள் இப்போ நான் சொல்ல கொடுக்குறேன், நீங்கள் பல பக்தர்கள் பேசுவாங்க இதே ஸ்லோகத்தை தான் பேசுவாங்க. நீங்கள் மாயாபுரத்தில் லெக்சர் கொடுக்கும்போது இந்த ஸ்லோகம் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, யதாவதிமாக செய்கிற கிருஷ்ண பதாரவிந்து. ஸோ மீண்டும் மீண்டும் கேட்டு கேட்டு நமக்கு வந்து மனப்பாடம் வரும். இந்த ஸ்லோகங்கள் நித்தியமான வரவுள்ள அர்த்தங்கள் வந்து நித்தியமாக நமக்கு பயன்படக்கூடியவை. அதனால் முயற்சி பண்ண வேண்டும். அதை அர்த்தம் புரியாது, அர்த்தம் வந்து ஆன்மீகத்தில் உடனே எதுவுமே புரியாது, பகவத்கீதை உடனே புரியாது, மீண்டும் மீண்டும் கேட்க கேட்க தான் புரியும். ஏன்னா இது ஆன்மீகமான விஷயம், பௌதிகமான விஷயம் கிடையாது. நம்முடைய இதயம் சுத்தமடையடைய மூளை சுத்தமாகத்தான், அதில் முயற்சி பண்ணணும். பின் கால பின் வைக்கக்கூடாது. இதனால் மிருகத்துக்கு சமம் அப்படிறாங்க, உட்படுறோம் கேட்குறீங்களா? ஆன்மீகவாதிகள் எதனால் ஒப்பிட்டு பேசுகிறாங்கிறீங்களா? ஏன், பிகாஸ் த ரீசன் இஸ் எதனால் ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னா, மனித இனம் வந்து புலன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட உடல் கிடையாதே. பகவான் பிரம்மா மூலமாக உலகத்தை அப்படி படைச்சிருக்கிறார். உலகத்தில் எல்லாருடைய இயல்பு பொதுவாக உலகாதியமான இன்பத்தை நோக்கி ஓடுவது தான். இருந்தாலும் சில பேர் தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்ல நாயம் தேகோ தேகபாஜாம் நிர்லோகி, அதான் சரியான ஸ்லோகம். கஷ்டான் காமான் அர்ஹதாம் இத் புஜாமி தபோ திவ்யம் புத்திரகாயின சத்தம் பிரம்ம சௌக்கியம் வித்தன மந்தம். உண்மையில் வந்து மனித வாழ்க்கை வந்து அதற்காக படைக்கப்பட்டது கிடையாது. மனித வாழ்க்கை பிரம்ம சுவிக்கும் உயர்ந்த இன்பத்துக்காக படைக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் மீண்டும் உண்மையில் அது வந்து என்ன சொல்லலாம், இட்ஸ் எ கிரேட் அன்ஃபார்ச்சுனேட் திங். அம்மா வந்து நெய்யில் வந்து பதார்த்தம் பண்ணி சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை வந்து வெளியில் உள்ள சாக்கடை போய் வாயில் போட்டு சாப்பிட்ட மாதிரி, அது வெளியில் போய் மலத்தை எடுத்து வாயில் போட்ட மாதிரி, சச் அன்ஃபார்ச்சுனேட் திங். மனித வாழ்க்கை கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்றதுக்காக கொடுக்கப்பட்டது, ஃபீஸும் கிடையாது, இலவசம் சண்டே ப்ரோக்ராமில். அழகான பகவானுடைய நாமத்தை கேட்கறதுக்காக உள்ளது, இது மாதிரி அழகான தத்துவங்களை கேட்டதுக்காக உரையது, எல்லாமே இருக்குது. பட் அதை விட்டு ஸோ தட் இஸ் எ ரீசன் ஆச்சாரியா சேஸ் தே ஆர் அனிமல்ஸ். ஏன்னா மனித உருவத்தில் இருந்தோம், மிருகம் செய்யறது தான் அவன் செய்கிறான். ஸோ தே ஆர் அனிமல்ஸ், மிருகம் துவிப்பாத பசு. பட் மிருகத்தை விட துரதிருஷ்டமானவர்கள்,
மிருகமாக பிறந்தால் மிருகத்தான் சாதி தான் செய்ய முடியும், பட் மனிதனாக பிறந்தால் அதை செய்கிறானே. அதுவும் பாரத பூமியிலே கையில் மனுஷ ஜென்ம ஜென்ம சார்த்தக கரிபர உபகார, இந்த உயர்வான பாரத நாட்டில் தோன்றியும் அதை பண்ணுறானே. ஏன்னா இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்த எல்லா ஆச்சாரியர்களும் தோன்றியது இந்த நாட்டில், நம்முடைய ஊரில், திருக்கோயிலூர், திருக்கோஷ்டியூர், காஞ்சிபுரம் எல்லாம் சுற்றி 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 இங்கே உள்ள ஊர்களில். பட் செய்கிறது வந்து அதுதான் மிகப்பெரிய துரதிருஷ்டம், தட்ஸ் அ பிக்கஸ்ட் மிஸ்ஃபார்ச்சூன். சரி, அவனால் எங்கேயோ இருக்கிறான், 10,000-15,000 kilometers அமெரிக்காவிலேருந்து நியூயார்க்லேருந்து ஒரு 5,000 kilometers கார் ஏறி மீண்டும் நியூயார்க் ஏர்போர்ட் வந்து அங்கேருந்து மீண்டும் டெல்லிக்கு வந்து இறங்கி டெல்லியிருந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிறத காஞ்சிபுரங்கிறத சொல்ல தெரியாமல் சொல்லி பஸ்ஸில் ஏறி அங்கே இறங்கி பூவத்தாழ்வார் பிறந்தது எங்க, திருக்கோஷ்டியூர் பிறந்தது எங்க, கூரத்தாழ்வார் பிறந்தது எங்கன்னு தெரியாமல் தேடி புதுச்சி அந்த ஆங்கிலத்தில் வேற மாதிரி இருக்குது, தமிழில் வேற மாதிரி இருக்குது, கூரத்தாழ்வாங்கிறத கூரேஸ்ன்னு எழுதி வச்சுருக்கோம். அங்கே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு கூரேஸ் எங்கே பிறந்ததுன்னா கூரேசே சாமியா, அவனுக்கு ஒன்றுமே புரியாது. கூரேசா என்ன, இந்த சாமி விளக்கார சாமி என்ன சொல்கிறது, கூரேசியார் நமக்கு எல்லாம் தெரியும். ரைட் சார், மிஸ் ஃபார்ச்சூன் உண்மையில் கூரத்தாழ்வார் ஆங்கில புத்தகத்தில் கூரேஸ்ன்னு எழுதி வச்சுருப்பாங்க. யெஸ் தே நாட் ரைட் ப்ராப்பர்லி, எவ்வளோ தருது இஷ்டம், பட் நமக்கு எல்லாம் தெரியும். பிகாஸ் மிஸ் வராது, அதான் அதான் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, தெரியும் அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது, பட் வரும். வாட் கேன் பி டன், பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நம்ம கிருஷ்ணனுடைய பாதத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டதுனால உண்மையில் வந்துடும். ஏன்னா வந்து அது நம்மளுடைய இயல்பான குணம், ஆக்சுவலாக இயல்பான குணம் கிருஷ்ணன் சரணாகதி அடைகிறது தான். துரதிருஷ்டவசமாக பல ஆயிரக்கணக்கான பிறவிகளாக நம்ம வந்து பகவானுடைய உலகத்தை விட்டு போயிட்டதுனால நமக்கு அது ஒரு கஷ்டமான காரியமாக தோணுது. சரணாகதியா, பகவான்கிட்ட போகிறதா, குரு சொல்கிறது அப்படி கேட்குறதா, மங்களாரதி போகிறதா, புத்திஷன் போகிறதானா, இது பெரிய விஷயமா கஷ்டம். பட் இட்ஸ் ஆக்சுவலி அதான் உண்மையில் இயல்பான விஷயம், பிரம்மச்சரியமாக உண்மையில் ஜீவன் எல்லாருமே பிரம்மச்சாரி தான். எந்த ஜீவன், எல்லா ஜீவனுமே பிரம்மச்சாரி தான். எந்த ஜீவனுக்கு தான் உலக அதிகமான ஆசை உண்டு, எல்லாமே இயல்பு தான். பட் பல கோடிக்கணக்கான வருடங்களாக அசத் சங்கத்தில் சங்கம் தான் பிரச்சனைக்கு காரணம். அசத் சங்கத்தில் மற்றவங்க பக்தர்கள் எல்லாரவங்க சங்கத்தில் வாழ்ந்ததுனால அந்த விஷயம் நமக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமாக தோணுது. அதிகமான நேரம் மீண்டும் பக்தருடைய சங்கத்தில் வாழ்ந்தால் சாத்தியமான காரியம். ஸோ சங்கத்தை அதிகரிக்கணும், சங்கத்தை ரெண்டு விதமாக அதிகரிக்கலாம். நம்ம அதிகமான காலம் வாழ்கிறோம், சங்கத்தில் வாழ்ந்தால் கூட நம்மளோட சிந்தனையால் சங்கத்துடைய மீன்ஸ் அதற்கு வந்து நம்ம மன தளர்ச்சியும் அடையக்கூடாது. இது ஒரு பிறவியில் அடையக்கூடிய விஷயம் கிடையாது. பிரபு இஸ்கானுக்கு வந்தேன் பிரபு, 30 வருஷம் சேவை பண்ணிட்டேன் பிரபு, இந்த பிறவிலே சுத்த பக்தி கிடையாது. யார் சொன்ன அந்த பிறவிலே சுத்த பக்தி கிடைக்கும்ட்டு? முக்தானாம் அபிசித்தானாம் வாசுதேவ பராயண சுதலப பிரசனாத்மா கோடி சபி மகாமணி. பல பிறவிகள் முயற்சி செய்து அடைய வேண்டிய விஷயம். ஸோ யூ ஹட் பி வெரி கிளியர் வாட் இஸ் த டார்கெட், உடைய குறிக்கோள் என்ன, அது எவ்வளோ மிக உயர்ந்த குறிக்கோள், இந்த குறிக்கோளை அடையிறதுக்கு நம்மகிட்ட எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ காலம் ஆகணும், ஒரு யதார்த்தமாக கணிக்க தெரியணும். ஸோ நாட் தட் ஃபுல் ஈஸ்லினோ, இங்கேருந்து காஞ்சிபுரம் போனால் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 3 மணி நேரம் ஆகும். ஸோ டெஃபினட்டாக 3 மணி நேரம் ஆகும், அதுக்கு முன்னே போக முடியாது. ஸோ சுத்த பக்திங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் ஒரு வகையில் ஈஸியான காரியம், பட் அட் தி சேம் டைம் இட்ஸ் நாட் சச் எ வெரி ஈஸி திங் போய் அடையக்கூடியது. ஸோ மீண்டும் 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 முயற்சி பண்ணணும், தப்பு கிடையாது. மீண்டும் மீண்டும் நல்லதுக்கு தானே, மீண்டும் 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 இட்ஸ் நேச்சுரல், மீண்டும் 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 முயற்சி பண்ணணும். அடிப்படையான விஷயம் வர்ணாசிரம தர்மா, பட் எல்லாத்துக்கும் இறுதியான விஷயம் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம், பகவானை பற்றி கேட்குறது, பகவானை பற்றி பாடுவது, குருவிற்கு சேவை செய்து குரு சொல்ல அப்படி கேட்குறது, அந்த செய்கிறதுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு அடிப்படையை வந்து வர்ணாசிரம தர்மம். வர்ணாசிரம தர்மம் இறுதியானது கிடையாது, சன்னியாசம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாயிண்ட் தான் நான் மீண்டும் சொன்னேன், எந்த ஒரு சாஸ்திரம் எந்த ஒரு ஆசிரமத்தில் இருந்தாலும் அந்த அந்த விருப்பத்தை நல்லா வளர்க்கணும்னு சொன்னேன். யா தட் இஸ் ஏர் பாஞ்சோ ஊர்தோ மனம் ரஜேத், எல்லாரும் சன்னியா அது எதுக்காக சொல்லாங்கன்னா சன்யா மீன்ஸ் பொதுவாக வந்து நல்ல முறையில் வந்து அந்த கிரகசாசிரமத்தில் அந்த நியமத்தை கடைபிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சன்னியாசாசிரமத்துக்கு வருவான். தட் இஸ் நேச்சுரல், இட் இஸ் நேச்சுரல், இட் ஹேஸ் டு பி அ நேச்சுரல் திங், இட்ஸ் நாட் தட் மீண்டும் சன்னியாசம் வாங்கினா பிரபு அதை பற்றி சொல்கிறார், உனக்கு உண்மையிலே பரம் திருஷ்டான்னு வருத்ததே அந்த ஆசிரம் அந்த இதில் உயர்ந்த சுவை கிடச்சிருந்தா நீ இதை விட்டு வா, இல்லை தயவு செய்து வராது. மீன்ஸ் அடுத்த பிள்ளைகளையும் மீண்டும் இதே மாதிரி கடைப்பிடிக்கலாம், தப்பு கிடையாது. போலியாக வந்து கஷ்டப்பட்டுறது
வரணும்னா எந்த அடிப்படையிலாம் அவனுடைய பக்தியுடைய முன்னேற்றத்தை அடிப்படையாக வச்சு வரணும். இட்ஸ் நாட் இட்ஸ் அ ரூல் எவ்ரிபடி ஹாஸ் டு கம் வரணும். அது உண்மைதான். பாஞ்சு ஊர்தம் மனோஜர் அந்த பாஞ்சு 50 வயசுக்குள்ளே பக்தியுடைய முன்னேற்றம் அடைஞ்சிருந்தா தானே வர முடியும். அடையலைனா இட்ஸ் அ டேஞ்சரஸ் திங். உனக்கு வந்து துறவுற பாதையில் முழுமையாக இன்பம் கிடைக்கலைன்னா கண்டிப்பாக மீண்டும் நிக்கல இறங்குவேன். ஸோ யூ ஹட் பி கேர்ஃபுல் ஒருத்தன் பிரம்மச்சரியாக சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னால் எஸ் திங் நமக்கு உண்மையிலே நம்மளுடைய இதயத்தில் அந்த அளவுக்கு சுவை இருக்குதா, நம்மளால் வைராக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியுமா, நம்ம யோசிக்கணும்ல. நம்மளுடைய ப்ரீச்சிங் வந்து பக்தியில் முன்னேறதுக்காக இருக்கணும். பக்தியில் முன்னேற ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அது மீண்டும் கர்மகாண்டம். அதெல்லாம் கீழே உள்ள விஷயங்கள். மீன்ஸ் அடிப்படையான விதிக்கப்பட்ட கடமைகளை எனக்காக மட்டும் செய்வாயாக. யா அதான் நம்ம மீண்டும் சொல்லலாம். பக்தியில் அதுக்காக தான் குரு தேவை. குருவோட எத்தனை பாயிண்ட் தான் மீண்டும் சொன்னேன். குரு நம்முடைய மனோபாவனை தெரிஞ்சிருப்பார். பக்தியில் எந்த மனோபாவில் நம்மளை வந்து ஈடுபடுத்தணும்னு தெரிஞ்சிருப்பார். ஸோ உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் என்னங்கிற விஷயத்தை உன்னுடைய குரு மூலமாக தெரிஞ்சுக்கணும். உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. நீ சொன்ன மாதிரி ஒரே வர்ண சங்கரம், பிராமணன் வேறு வேலை பார்க்குறான், சத்திரியன் வேலை பார்க்குறான், பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கான் வேறு குணம் இருக்குது, சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கான் வேறு குணம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் குரு தேவை. குருவால் கணிக்க முடியும் உண்மையில் நீ எந்த குணத்தில் இருக்கிற, எப்படி இருக்கிற, எந்த மாதிரி உன்னை ஈடுபடுத்தணுங்கிற அந்த விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியும், குருவிற்கு தெரியும். ஸோ விதிக்கப்பட்ட கடமைகள்னால் அந்த கடமைகளை அவனுக்கு விதிக்கக்கூடியவர் கிருஷ்ணன் கிடையாது, கிருஷ்ணனுடைய பிரதிநிதியான குரு. ஸோ அவர் சொன்ன விஷயத்தை செஞ்சு போயிட்டு தட்ஸ் ஆல்.